உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் வீடியோக்கு கீழே தெரிகிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதனுடன் வரக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் வந்து கொண்டிருக்கும். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணம் நிறைந்த வில்வம் மரத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். வில்வ மரம் வேர் நோய் நீக்கி உடல் தேற்றும், சதை நரம்புகளை சுருங்க செய்யும், குருதி கசிவை நிறுத்தும், பழம் மலமிழக்கும், நோய் நீக்கி உடல் தேற்றும், பழ ஓடு காய்ச்சல் போக்கும், பாது எரிச்சல் தணிக்கும், பிஞ்சு விந்து வெண்ணீர குறைகளையும் நீக்கும், பூ மந்தத்தை போக்கும், வில்வத்தளிரை வதக்கி சூட்டுடன் கண் இமைகளில் ஒற்றடம் வைக்க கண் வலி கண் சிகப்பு கண் அரித்தல் குணமாகும். இதன் இலை காச நோயை தடுக்கும், தொத்து வியாதிகளை நீக்கும், வெட்டை நோயை குணமாக்கும், வேட்பை புண்களை ஆற்றும், விஷப்பாண்டு ரோகத்தை குணமாக்கும், பித்தத்தை போக்கும், வாந்தியை நிறுத்தும், உடல் வெப்பத்தை தணிக்கும், சன்னி புறங்களை போக்கும், இதன் பூ வாய் நாற்றத்தை போக்கும், விஷத்தை முறிக்கும், பழம் விஷ நோய்களை தடுக்கும், மலக்கட்டை ஒழிக்கும், நாக்கு புண்களை ஆற்றும், உடலுக்கு வலுவை கொடுக்கும், அழகையும் உடல் வன்மையையும் உண்டு பண்ணும், பட்டை வாத சுரத்தை தணிக்கும், முறை காய்ச்சலை தடுக்கும், நெஞ்சு வலியை போக்கும், மூக்கடைப்பை தவிர்க்கும். வில்வ மரத்தினுடைய பாண்டு தோகை மேகநோய் வாத வலி பசியின்மை கைகால் பிடிப்பு கிரந்தி நோய் சளி தடிமண் இருமல் காசம் காமாலை வீக்கம் உடல் அசதி காது கண் நோய்கள் இரத்த பேதி அரிப்பு மாந்தம்
மலேரியா போன்ற எல்லா வகை நோய்களையும் குணமாக்க வல்லது வில்வம். வில்வ பழத்தின் ஓட்டை உடைத்து உட்சதையில் சர்க்கரை சேர்த்து ஒரு தேக்கரண்டியில் கிண்டி உண்ணலாம். சில நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பித்த நோயை கண்டிக்கும். வாய்ப்புண், குடல்புண் போன்ற நோய்களையும் தீர்க்க வல்லது. காச நோயை குணமாக்கும். சளி, தடிமண், மூக்கடைப்பு, கண் எரிச்சல் போன்றவற்றையும் குணமாக்கும் வில்வப்பழம். வில்வக்காயை உடைத்து உள்ளே உள்ள சதையை கத்தியால் தோண்டி எடுத்து புளி, இஞ்சி, கொத்தமல்லி, மிளகாய் வற்றல், பூண்டு சேர்த்து துவையல் அரைத்து சாப்பிட்டால் மேற்கண்ட நோய்கள் அனைத்தையும் குணப்படுத்தும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நான் சொன்ன இந்த வில்வ மரத்தினுடைய ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஹெல்த் அண்ட் வெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்று வேறொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Anybody out there?